उलकोपी पाकिस्तान अणियान अरुण रन आस्तिया अणियम तोल पाकिस्तान अणियों तोल की आस्तिया अणियों जैस हेसलवुड आडम चांपा मुख्य कारण मटे वाला ஆஸ்திரேலியா முதலில் பேட்டிங் செய்தது 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்தாலும் 367 ரன்கள் என்ற இமாலய ஸ்கோரை ஆஸ்திரேலியா அணி எடுத்தது அதற்கடுத்ததாக ஆடிய பாகிஸ்தான் அணியானது மற்ற ஆஸ்திரேலிய பந்துவீச்சாளர்களை சமாளித்து வேகமாக ரன் குவித்தாலும் ஆடம் ஜாம்பா மற்றும் ஜாஸ் ஹேசல்வுட் ஆகிய ஓவர்களில் ஏற்பட்ட தடுமாற்றம் அந்த அணியின் தோல்விக்கு காரணமாகவும் அமைந்துள்ளது முன்னதாக ஆஸ்திரேலிய அணியின் பேட்டிங்கில் துவக்க வீரர்கள் டேவிட் வார்னர் 163 ரன்களும் மிச்சல் மார்ஸ் 121 ரன்களும் குவித்தனர் மற்ற வீரர்கள் ஒருவர் கூட சரியாக நின்று ரன் எடுக்கவில்லை ஆனாலும் வார்னர் மார்ஸ் அடித்த ரன்களால் ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 367 ரன்களையும் குவித்தது பாகிஸ்தான் அணியில் சாகின்சா ஆஃப்ரடி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஹரீஸ் ரவப் 8 ஓவர்களில் 83 ரன்கள் கொடுத்தாலும் 3 விக்கெட்டுகள் வீழ்த்தி ஆறுதல் அளித்தார் அடுத்து பாகிஸ்தான் அணியானது 368 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆட துவங்கியது பெங்களூரு மைதானம் மிக சிறியது என்பதால் இந்த இலக்கை பாகிஸ்தான் அணி எட்ட அதிக வாய்ப்பு இருந்தது பாகிஸ்தான் அணியின் துவக்க வீரர்கள் இமாம் உல் ஹக் அப்துல்லா சபிக் ஜோடியானது சிறப்பாக துவக்கம் அளித்தனர் சபிக் 64 ரன்களும் இமாம் 70 ரன்களும் குவித்தனர் அடுத்து வந்த உலகின் நம்பர் ஒன் பேட்ஸ்மேனான பாபர் அசாம் வெறும் 18 ரன்கள் மட்டுமே எடுத்தார் ரீஸ் வான் 40 பந்துகளில் 46 ரன்களையும் எடுத்தார் அடுத்து இப்திஹார் அகமது சவுத் சஹில் என இரண்டு அதிரடி வீரர்கள் களத்தில் இருந்தார்கள் ஆனால் பாகிஸ்தான் அணி வெல்லும் என்ற நம்பிக்கை இருந்தது பாகிஸ்தான் அணியும் ஓவருக்கு 6.75 ரன்கள் என்ற அளவுக்கு ரன் குவித்து இருந்தது ஆனால் அதன் பின் பாகிஸ்தான் அணி கடைசி 10 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து போட்டியில் தோல்வியை தழுவியது பாகிஸ்தான் அணியின் இந்த பரிதாப தோல்விக்கு காரணம் ஹேசல்வுட் மற்றும் ஆடம் ஜாம்பா தான் ஹேசல்வுட் 10 ஓவர்களில் 37 ரன்களை மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார் அவர் ஓவர்களில் ரன் எடுக்க முடியாத சூழல் இருந்தது பாகிஸ்தான் அணி மற்ற பந்து வீச்சாளர்களின் ஓவர்களில் மட்டுமே ரன் குவிக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருந்தது அதே போல ஆடம் ஜாம்பா 10 ஓவர்களில் 53 ரன்களை கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அவரது முக்கிய விக்கெட்டுகளான பாபர் அசாம் மற்றும் முகமது ரிஸ்வான் ஆகியோரை வீழ்த்தினார் கடைசி 10 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை பாகிஸ்தான் அணியை நிலைகுலைய வைத்தார் அதே போல நேற்றைய போட்டியில் போட்டியின் இடையே டிஆர்எஸ் ரிவ்யூ எனப்படும் அம்பையர் முடிவை மறுபரிசோதனை செய்யும் தொழில்நுட்பம் சில ஓவர்களுக்கு வேலை செய்யவில்லை தொழில்நுட்ப கோளாறு மற்றும் மின்சார நிறுத்தம் காரணமாக இந்த சம்பவம் நடந்த நிலையில் அதற்கு தொடரை ஏற்று நடத்தும் பிசிசிஐ தான் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்திலும் இடத்திலும் உள்ளது அதற்கான மாற்று ஏற்பாடுகளை பிசிசிஐ சரியாக செய்யவில்லை இதனையடுத்து ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் இதுதான் உலகக்கோப்பை நடத்தும் லட்சணமா என்று இதை கூட ஒழுங்காக செய்ய மாட்டீர்களா என்று வருத்தெடுத்து வருகிறார்கள் நேற்றைய போட்டியில் 134 ரன்கள் வரை விக்கெட் இழக்காமல் பாகிஸ்தான் அணி சிறப்பாக விளையாடியது அப்போது 16வது ஓவர் முடிந்த நிலையில் மின்சார நிறுத்தம் காரணமாக டிஆர்எஸ் தொழில்நுட்பத்தில் சிறிய கோளாறு இருப்பதாக 3வது அம்பையர் களத்தில் இருந்த அம்பையருக்கு தகவல் அளித்தார் இதனையடுத்து அந்த தகவலானது ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் வீரர்களுக்கு சொல்லப்பட்டது இதனால் பேட்டிங் ஆடிக்கொண்டிருந்த பாகிஸ்தான் வீரர்களும் ஆஸ்திரேலியா அணி கேப்டன் பாக் கம்பின்ஸும் குழப்பத்துடன் ஆளானார்கள் ரிவ்யூ கேட்கவே முடியாதா என்று அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அம்பையர் ரிவ்யூ கேட்கலாம் ஆனால் குறிப்பிட்ட ரீப்ளை செய்யும் தொழில்நுட்பம் மட்டும் வேலை செய்யாது என்று கூறினார் 2 ஓவர்கள் முடிந்த பின்பு 19வது ஓவரில் துவக்கத்தில் அந்த கோளாறு சரி செய்யப்பட்டதை அடித்த அறிவித்த அம்பையர் அவர்கள் அதனால் ரிவ்யூ கேட்பதில் இருந்த சிக்கல் நீங்கியது இந்த விவகாரம் சமூக ஊடகங்களில் பரவவும் தொடங்கியது